வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் அப்படின்ற சேனலை முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு அந்த சேனலுக்கான லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் பிக் பாஸ் முதல் ப்ரொமோவில் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுக்குறாரு அதில் இந்த பக்கம் தாமரை செல்வி இந்த பக்கம் நம்மளுடைய அளவுக்கு அதிகமான அறிவு கொண்டு இருக்க நம்மளுடைய இசைவாணி அப்படின் தான் சொல்லணும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே அறிவாளின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர நக்கலாக பயங்கர ஆட்டிடியூடாக பண்ணுறாங்க பட் மக்கள் மதியில் அது பயங்கர கடுப்பு ஏற்றது ஆக்சுவலாக வந்து தாமரை செல்வியும் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் தான் ஆனால் இதை விட இது பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பெருசாக இருக்கிறதுக்கு மேலே தானே கண்டு போவோம் அதனால் இசைவாணி தான் பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாஸ்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியோ எது இருக்கும் மண்டையில் முட்டையை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டி தாமரை செல்வியோட மண்டையில் முட்டையை உடைச்சிட நம்மளுடைய இசைவாணி அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய தாமரை செல்வியும் இசைவாணி மடையில் முட்டையை உடைக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிக்கும்போதும் மண்டை வலிக்குது அப்போது உருவாட்டி தாமரை செல்வி உடைக்க நினைக்கிறாங்க உடைய மாட்டிங்குது அப்போ நம்மளுடைய இசைவாணி கேட்குறாங்க வேணுன்ட்டு மே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நான் தெரியாதவங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சண்டை நடக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர இன்னொரு மிக முக்கியமான காரணமாக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு தான் வந்து தூபம் போட்டு விடுறாரு நீ கேள்விக்கு பதில் சொல்லலாம் எதிர்க்க இருக்கவங்க தலையில் வந்து நம்ம முட்டையை உடைக்கலாம் நீ சொல்லாமே இருந்து சொல்லிட்டு தாமரை செல்வி அக்காவுக்கு வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வெச ஊசி ஆட்சி ஏத்துறா போல அவர் தான் முழுக்க முழுக்க வந்து ஒரு பயங்கரமான பிரெயின் வாஷரா இருக்காரு வீட்டுல அப்படின்றது மீண்டும் மீண்டும் புரியப்படுது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது இரண்டாவது ப்ரோமோ இரண்டாவது ப்ரோமோலையும் ஒரு புதுசான ஒரு டாஸ்க்கை விளையாடுறாங்க அந்த டாஸ்கில் என்ன ரூல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மீன் தொட்டி இருக்கும் அந்த மீன் தொட்டிக்குள்ளே தண்ணி ரொப்பப்பட்டிருக்கும் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய அண்ணாச்சி விசஸ் ஐக்கி பேரி அதுக்கப்புறம் பிரியங்கா விசஸ் ராஜு இவங்க ரெண்டு பேர் தான் விளையாட போகிறாங்க அவங்க கையில் கொடுக்கப்பட்ட பாலை கரெக்டாக அந்த பவுலில் போட்டுவிட்டாங்கன்னா எஸ்கேப் சப்போஸ் ரெண்டு பேருமே போடலன்னா என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பத்து கிளாஸில் பாவர்காய் ஜூஸ் இருக்கும் அதை யார் முதல்ல குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்றது சொல்றாங்க இதுல வந்து நம்மளுடைய நிருப்பில்லை எங்க டீம் தான் எங்க டீம் தான் மாதிரி பேச அங்க அண்ணாச்சி கடுப்பாய் வின் விண்ணாயிட்டீங்கன்னா இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி பேச இந்த பக்கம் நெருப்பு ஒரே ஷாக்கு என்னென்னா அண்ணாச்சியுடைய கேமரா நம்ம பக்கம் திரும்புது கொஞ்சம் பயமாக இருக்கேடா நாம் டீமு ஈமுன்னு பேசுகிறோம் நம்ம டீமு முக்கியமாக அண்ணாச்சியோட சப்போர்ட் முக்கியமாக அண்ணாச்சியோட சப்போர்ட் தான் முக்கியம் காலில் விழுந்துடா அப்படின்ற மாதிரி விழுந்துடுறா போல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாஸ்க்குலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயக்கட்டையை உருட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரோமல தான் நடக்குது மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய கிஃப்ட் இருக்குது அந்த நிறைய கிஃப்ட்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தாயக்கட்டையில் உருட்டி அதில் வர நம்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுத்துல மட்டன் இருக்கு இன்னொருத்தர் வந்து சாக்லேட் இருக்குது இன்னொருத்தர் வந்து கேக் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்றில் உடச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் வராரு அது யார் என்ன அப்படின்றது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ்க்குள்ளே வந்தவரா இல்லை புதுசாக பாஸ்க்குள்ளே போயிருக்காரா அவர்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரியா இல்லைனா ஏற்கனவே இருந்தால் மாதிரி நம்மளுடைய கண்டஸ்டன்ஸை யாராவது இதுலேருந்து உள்ளே விட்ருக்கலான்னு சொல்லிட்டு ஏக சஸ்பென்ஸ் ஏகப்பட்ட சர்ப்ரைஸு இன்னிக்கான பிக் பாஸ் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் எனக்குள்ளே இருக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க நான் இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறேன் விஜய் டிவி வந்து மூவி ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டையும் உள்ளே விடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது மூவி ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா அப்படின்றதுன்னு தெரில பட் என்ன இருந்தாலும் உங்களுடைய கணிப்புகள் அப்படின்ற ஒரு நிறைய இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே சூப்பராக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டடாபா பாய் சொல்லிக்கினா பிரவீன் கே எஸ் பாய்